வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் நிவேதா. நீங்கள் நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஒரு ஹால் வீடியோ, கொஞ்சம் ஸ்கின் கேர், கொஞ்சம் மேக்கப் ஃப்ரம் நைகா அண்ட் மித்ரா. ரெண்டுலையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நைக்காவில் கொஞ்சம் ஆஃபர் இருந்தது. இந்த தீபாவளி தமாக்கா சேல் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ நைக்காலே கொஞ்சம் ஆஃபர் இருந்தது, மித்ரால நல்ல ஆஃபர் இருந்தது. ரெண்டுலையுமே வந்து நான் கம்பேர் பண்ணி எதில் பெஸ்ட்டான ஆஃபர் இருந்ததோ, எவ்வளோ கம்மியாக நம்ம வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஃபெஸ்டிவ் ஹால். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் ஹாலில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃபைனலி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து நைக்காலேருந்து அண்ட் கொஞ்சம் மித்ராலேருந்துன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு மித்ராலேருந்து லாஸ்ட் பேக்கேஜுமே ரிசீவ் ஆச்சு. ஸோ ஃபைனலி எல்லாமே கிடைச்சாச்சு. இப்போ நம்ம உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நைக்கால் இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டே ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆனோன்னே எனக்கு இருந்த ஒரு பெரிய டவுட், எப்படி இவ்வளோ குட்டி பாக்ஸ்குள்ளே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு குட்டி பாக்ஸ் தான், இதுக்குள்ளே எல்லாமே வைக்க முடியும் அப்படின்னு வந்து எனக்கு தோணல. பட் எல்லாமே வச்சு அமைச்சிருக்காங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா, மேபிலின்லேருந்து இந்த கொலர்சல் காஜல் பிக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா என்னோட ஃபேவரட்டான காஜல் இது. எவ்வளோ காஜல்ஸ் நான் யூஸ் பண்ணாலுமே இந்த ஒன்று நான் என்னோட காலேஜ் டைம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காஜலும் கூட, ரொம்ப நல்ல அழகான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு கிளாசி ஃபினிஷ் இருக்குது அந்த காஜல் பிடிக்காது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கொலர்சல் காஜல் ட்ரை பண்ணலாம். அண்ட் ரொம்பவுமே ஸ்மஜ்ஜா ஆகாது, நீட்டாக அழகான ஒரு ஃபினிஷ் கொடுப்பேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். காலேஜ் டேஸ்லேயே எனக்கு ஃபுல் டேக்குமே நான் அந்த காஜல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மஜ்ஜா ஆகாமல் அழகா ஐஸ் வந்து காமிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய இதுல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதோட ஷேட் பார்த்தோம் அப்படினா டீப் Black னு கொடுத்திருக்காங்க. இதுல இன்ன என்ன இருக்குனா, இன்ஃப்யூஸ்ட் வித் விட்டமின் சி அண்ட் இ அண்ட் வித் சூதிங் ஆலோவேரா அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டும் இருக்கு. இதோட MRP வந்து 199. நான் இத வந்து நைக்கால ஆஃபர்ல 128 ரூபீஸ்க்கு பிக் பண்ணிருந்தேன். சோ உள்ள வந்து நான் இன்னும் ஓபன் பண்ணல. இது வீடியோல தான் நம்ம ஓபன் பண்ணனும்ங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஒரு பேக் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்போதுமே கஷ்டமாக இருக்கும். ஃபைனலி நான் அதை பிரிச்சிட்டேன். ஸோ ஸோ இது உள்ள பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஒரு பென்சில் ஃபார்மேட்டில் தான் வரும். இதை இப்போ நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு. வந்து இதை ஹெவியாக கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் திக்காக இருக்கு. ஸோ என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு காஜல் தான் இது. இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு க்யூட்டான ஒரு விஷயம். நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை அப்படியே வந்து வச்சுட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சு அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஐஷேடோ. இது நைக்காவோட 4-in-1 குவாட் ஐஷேடோ. ஆக்சுவலி இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இந்த ஷேட் வந்து ஒயின் அண்ட் டைன். ஸோ இது வந்து எனக்கு பார்த்துட்டு என்ன மாதிரியான ஷேட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டு நான் செலக்டிவாக அதை நான் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கலாம். இன்னும் நைட் அவுட் இன்னும் நிறைய ஷேட்ஸ் வந்து இருந்தது. ஸோ நமக்கு என்ன மாதிரி தேவைப்படுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நான் எப்போதும் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இதை ஆக்சுவலி எதை பேஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா, இந்த ப்ரௌன் வந்து நான் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பேன். ப்ளஸ் வந்து என்னோட ஐஷேடோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரௌன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த பிங்க் எல்லாமே கொஞ்சம் நியூட்ரல் டோனில் இருக்குது. இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு ஷேட் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிடலாம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் இங்கே தான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்ததுமே நான் ஓப்பன் பண்ணலை. பேக்கேஜிங் சீரியஸாக ரொம்ப காம்பாக்டாக க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஷேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோஸில் நான் பார்த்தேன். இதில் இருக்க இந்த ஐஷேடோவோட அந்த ஒரு டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இவ்வளோ லக்ஸுரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு டெம்ட் ஆகி இந்த ஒரு ஐஷேடோ கண்டிப்பாக நம்ம வாரண்டியில் இருக்கணும்னே நான் வாங்கினேன். ஸோ இதோட ஷேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 மேட் ஷேட்ஸ் அண்ட் 1 ஷிம்மர் ஷேட் இருக்குது. நான் இப்போ ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். கை வைக்கவே மனசு வரல, நான் லைட்டாக எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் லைட்டாக தான் காமிப்பேன், ரொம்ப காமிப்பாங்க.
லைட்டாக எடுத்ததுக்கே நல்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கு. ஸோ எல்லா ஷேட்ஸுமே பார்க்கலாம். இதை கையில் எடுத்து போடுறதுக்கு மனசே வரல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது ஒரு பிரைட்டான ஷேடாக இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு லைட் ஷேட், நான் எல்லாமே லைட்டாக தான் காமிக்கிறேன். இது ஒரு ஷேட். தென் இந்த ஷிம்மர் ஷேட், ஷிம்மர் வந்து நான் இங்கே போடுறேன், இல்லை இங்கே போடுறேன். ஆக்சுவலி நாலு ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு, நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் போதும். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஷேட்ஸ் பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஒரு ஐஷேடோ வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். இது எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 281 ருபீஸ்க்கு பிக் பண்ணேன். இதோட எம்ஆர்பி 375 ருபீஸ். அண்ட் முக்கியமாக இதெல்லாம் வந்து மிந்த்ராவில் அவைலபிளாக இருக்காது, ஏன்னா நைக்காவோட ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் நான் நைக்காலேருந்தே தான் வாங்க முடியும். சூப்பரான ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஷேட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இது. கெமிஸ் அப்ளை பிராண்ட்லேருந்து இந்த அண்டர்ஆர்ம் ரோலான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கே தெரியும் நான் ரெண்டு பாட்டில் வந்து முடிச்சுட்டு, இது என்னோடய தேர்ட் பாட்டில் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நம்மளோட அண்டர்ஆர்மில் பிக்மெண்டேஷன் இருக்குது. அண்டர்ஆர்ம் உங்களுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னா உங்களோட அண்டர்ஆர்மை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கும், ப்ளஸ் அந்த டார்க்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். ஸோ நல்லா ட்ரீட் பண்ணும் இது அண்டர்ஆர்ம் பிக்மெண்டேஷன், அந்த அண்டர்ஆர்ம் டார்க்னஸ்க்கு நல்லாவே ட்ரீட் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்சனால இது திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 399. இதை நான் எவ்வளோ பிக் பண்ணியிருந்தேன்னா 329 ருபீஸ்க்கு தான் பிக் பண்ணியிருந்தேன். இதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணல, இனிமே தான் ஓப்பன் பண்ணணும். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆக்வா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் ரிவ்யூ என்னோட சேனலில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒன்று வாங்கி. அடுத்து தான் ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட். இது பார்த்தோம் அப்படின்னா லோரியல்லேருந்து இந்த ஹைல்ரான் மாய்ஸ்சர் கண்டிஷனர். ஸோ இதில் வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது நல்லா உங்களுக்கு ஹேர் வந்து ட்ரையாக இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். நான் இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இந்தளவுக்கு இருக்கும் தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும். இந்த வரைக்கும் ஸ்டில் இதிலே ஒரு எல்லோ கலர் மாதிரியான ஒரு பேக் இருக்கும்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் ரெண்டு இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம், எப்படி இருக்குது நம்மளோட ஹேருக்கு எந்த மாதிரி செட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுலேயே கொடுத்துருக்காங்க டீஹைட்ரேட்டட் ஹேர் அப்படின்னு. ரொம்ப ட்ரையாக இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக ஃப்ரிஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எத்தனை எம்எல் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா 180 ml வரும். இதுவே நமக்கு வந்து ஒரு 1.5 months கிட்டே வரும், ஏன்னா இதோட முன்னாடி நான் யூஸ் பண்ண டியூபும் வந்து 180 ml தான். அண்ட் இதோட எம்ஆர்பி 269 ருபீஸ். நான் அதை 188 ருபீஸ்க்கு தான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த வேரியன்ட் எல்லாமே நல்லா ஆஃபரில் இருந்தது. ஸோ இது நான் பிக் பண்ணிட்டேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா இது கயாவோட எவ்ரிடே கிளென்சிங் வாய்ஸ். இது நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் உங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து மேக்கப் ரிமூவிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது இல்லாத டைமில் வந்து நான் எந்த இதுலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா லாக்டோ கேலமைன் சம்திங், அந்த லாக்டோ கேலமைன் தான் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, நல்லாவே இல்லை, ஹார்ஷாக இருந்தது. ஸோ எனக்கு அது நான் வாங்கினா அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் தூக்கி போட்டுட்டு இப்போ இதை யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு எப்போதுமே மேக்கப் ரிமூவிங்க்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு வெட் வைப்ஸ் அப்படின்னா இதுதான். இதில் வந்து 30 வைப்ஸ் வந்து இருக்கும், அண்ட் அஃபோர்டபுளும் கூட. இது ஹார்ஷாக இருக்காது, எரியாது, அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப மைல்டாக இருக்கும். சில வைப்ஸில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும், இதில் அப்படி இருக்காது. இது ரொம்ப ஜென்டலாக தான் நம்மளோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணும். அண்ட் முக்காவாசி உங்களோட மேக்கப்பை வந்து எடுத்துரும். முக்காவாசின்னு சொல்கிறத விட ஒரு 90% வரைக்குமே நம்மளோட மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே நம்மளோட மேக்கப் வந்து கிளென்ஸ் பண்ணும். இதோட எம்ஆர்பி 130 ருபீஸ். அண்ட் நான் இதை ஆஃபரில் வந்து 98 ருபீஸ்க்கு பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே நல்ல ஆஃபரில் தான் இருந்து இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து மிந்த்ராலேருந்து இந்த ஒரு குட்டி பேக்கேஜில் என்ன வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் நான் காமிக்கிறேன். இது மொத்தமாக வந்து 3 ப்ராடக்ட் வந்துருந்தது. அப்படி என்ன ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே லாக்மியோட ஃபார் எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஷேட்ஸ், நிறைய ஷேட்ஸ் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் ரேஞ்ச் இது. ஸோ நான் என்னென்ன ஷேட்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒன்று வந்து நியூ ட்ரீம், இன்னொன்று வந்து மாவே எக்ஸ்டசி. உங்களுக்கு தெரியும் நான் மாவே எக்ஸ்டசி நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு டியூப் வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட தேர்ட் ஒன். ஆக்சுவலி டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு மாவே ஷேட்ஸில் இருக்க லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஆப்டாக, ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்
டோனை இன்னும் கொஞ்சம் அழகா காமிக்கும். சோ அதுக்காக இந்த ஒரு மாவை எக்ஸசைஸ் பிக் பண்ணிருந்தேன். இது வந்து புதுசா இருக்கிற ஒரு ஷேட், நான் இன்ன வரை ட்ரை பண்ணல. இப்போ என்னோட லிப்ஸ்ல கரெக்டா வேர் பண்ணிருக்கேன், இந்த ஷேட் கிட்ட தான் வேர் பண்ணிருக்கேன். சோ இது பாக்கிறதுக்கு லைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா எனக்கு ஷேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நியூ ட்ரீம் ஓடது இது எனக்கு எப்போதும் போல ரொம்பவே பிடிக்கும். சோ ரெண்டோட ஸ்வாட்சஸ் இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ட்ரீம் ஓடது பாக்கலாம். எனக்கு கையில இப்போ இடமே இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் வந்து ஸ்வாட்ச் பண்றேன். வாவ், சூப்பரான ஒரு ஷேட் இது. ஆக்சுவலி நான் இந்த ஷேட்ஸ் எல்லாமே வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கனால அதை பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு ஷேட் இது நம்ம டஸ்கியாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஃபேரராக இருக்கீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்கு எனக்கு எந்த அளவுக்கு வந்து தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷேட். நெக்ஸ்ட் வந்து மாவே ஷேட் வந்து பார்க்கலாம். மாவிலேயே நிறைய டோனில் வச்சுருக்காங்க, பட் இந்த மாவே எக்ஸ்ட்ரஸு எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். இதை வந்து இங்கே ஸ்வாட்ச் பண்ணுறேன். வாவ்ல செம்மையாக இருக்குல்ல, இந்த ஷேடுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபேரராக இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பரான ஷேட். ஆனால் இது எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா திருப்பி ரீஅப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும், ஸ்மஜ் ஆகாதுன்னா சொல்ல முடியாது, ஸ்மஜ் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெய்லி வேருக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து ரெண்டுலேயுமே டிஃபர் ஆச்சு. ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி வந்து 429 ரூபீஸ், இதுக்கு முன்னாடி 300 ரேஞ்சில் தான் இருந்துச்சு, பட் இப்போ அதிகமாக்கிட்டாங்க. ஒன்று வந்து 243, அது வந்து இந்த மாவே எக்ஸ்ட்ரஸ் 243 ரூபீஸ்க்கு பிக் பண்ணேன். அண்ட் இந்த நியூ ட்ரீம் வந்து 224 ரூபீஸ்க்கு பிக் பண்ணேன். ஷேட் ரேஞ்சஸ்லேயே வந்து ப்ரைஸும் டிஃபர் ஆச்சு. ஆஃப்டர் ஏஜஸ் நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுவும் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான். மேபடிலேருந்து இந்த குட்டி டியூப் ஃபவுண்டேஷன் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 330 டாஃபி. நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு பிடிச்ச ஃபவுண்டேஷன் அப்படின்னா கண்டிப்பாக மேபிலேருந்து சொல்லுவேன். ஏன்னா இது எப்போவாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும், ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். ஆல் டைப் ஆஃப் அக்கேஷனுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஃபவுண்டேஷன் இது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல கவரேஜும் கொடுக்கும். ரொம்ப ஃபுல் கவரேஜ் இல்லை எனக்கு, ஓகே மீடியமாக இருந்தால் ஓகே, பட் வந்து எனக்கு ஃபேஸ் அழகாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ இது நான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி 329 ரூபீஸ், நல்ல ஆஃபரில் 188 ரூபீஸ்க்கு தான் பிக் பண்ணியிருந்தேன். என்னோட ஷேட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், பட் இது வந்து கொஞ்சம் கூல் டோன்ல இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து வார்மா இல்லாம கொஞ்சம் எல்லோ விஷயம் இல்லாம கூல் டோனா கொஞ்சம் வந்து ஃபேர் டோன்ல போற மாதிரி இருக்கும். அந்த ஒண்ணுதான். மத்தபடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன் இது ஒண்ணு பிக் பண்ணியிருந்தேன். கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு, யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நல்ல ரிசல்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். இதை வந்து எப்படி ஓபன் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் பாக்ஸ்லேருந்தே ஓப்பன் பண்ணி காமிப்பேன். ஸோ இது வந்து விஷ்கேரோட AHA பிளஸ் BHA பாடி லோஷன். இன்னைக்கு தான் எனக்கு காலில் ரிசீவ் ஆச்சு, இன்னும் நான் அதை ஓப்பன் கூட பண்ணலை. இதில் AHAவும் இருக்குது BHAவும் இருக்குது. ஸோ நம்ம பாடி வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, பாடி லோஷன் யூஸ் பண்ணாலும் சரி, AHA BHA இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதுக்கு கொஞ்சம் இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்கனால மெயினாக வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்ப அதிகமாக ஒர்க் ஆகுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டேன் ரிமூவலுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். முக்கியமாக நான் வாங்கியிருந்தது டேனுக்காக அண்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின்காக. எனக்கு அதிகமாக வெயிலில் போயிட்டு என்னோட ஸ்கின் டோன் இங்கே ஒரு கலர் அண்ட் இதுக்கு கீழே இதுக்கு மேலே ஒரு கலராக வந்து மாறிடுச்சு. ஸோ அது மாற்றணும், அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 10% AHA பிளஸ் 1% சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட், கிரேப் ஃப்ரூட் அண்ட் ப்ளூபெரி. முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்மூத், ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின். இப்படி கொடுத்துருக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இது முக்கியமாக 200 ml பேக்கேஜ். கொஞ்சம் வந்து நான் நிவ்யாவில் 400 ml யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டியாக ஃபீல் ஆகுது. 200 ml இவ்வளோ தான் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும், இன்க்ரீடியன்ஸ் என்ன, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தோம்னா வந்து 499. ஆமாம், 499. இது நான் 244 ரூபீஸ்க்கு பிக் பண்ணியிருந்தேன். இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இது ஒன்று வாங்கி
நெக்ஸ்ட் என்னோட ரெகுலர் யூஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ரெகுலராக என்னோட ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறதுனா இந்த பான்சோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ஓல்டு இந்த டப்பா வந்து முடிய போகுது. ஸோ அதுக்காக இந்த புது டப் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து 200 ml வரும் அண்ட் இதோட எம்ஆர்பி 499. இது நான் 240 rupees தான் பிக் பண்ணேன். எனக்கு இந்த டைம் இதில் புதுசாக தெரிஞ்சது இந்த ஒரு கிளாஸியான ஒரு ஷைனிங்கான இந்த ஒரு பேக்கேஜ் தான். இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் டப்பே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அதுவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து லக்ஸுரியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்ளே இருக்க ப்ராடக்ட் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்காது. உங்களுக்கு எவ்ரிடே யூஸ்க்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பான்ஸோடது வாங்கிக்கலாம். நான் வந்து இது பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தானா இல்லை வேறு எந்த க்ரீமும் வாங்கிட்டோமா அப்படின்னு இந்த பேக்கேஜிங் பார்த்து டவுட் ஆகி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, இங்கே மட்டும்தான் லைட்டாக அட்டாக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதே மாய்ஸ்சரைசர் தான், இந்த டவுட்டும் வேண்டாம். இதில் வந்து முக்கியமாக ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. அது என்ன பண்ணுனா எப்போதுமே நம்மளோட ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பான்ஸோடது வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன் அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டும். இதோட நம்மளோட இந்த ஃபெஸ்டிவ் ஹால் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த தீபாவளிக்காக நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப கம்மி தான். இது அதிகம் இல்லை, இன்னும் நிறைய நான் லிஸ்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஹால் வீடியோஸ் அண்ட் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பண்ணுங்க. பை.